Hi guys, welcome to Bunbutterviews. இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா ரிலையன்ஸ் ஸ்மார்ட் சூப்பர் ஸ்டோர் தான் போயிட்டு இருக்கோம். அங்க வந்து ரொம்ப அஃபோர்டபுளா ஆஃபர்ஸோட சூப்பரா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ நம்ம அங்க ஸ்ட்ரெயிட்டா போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். பெரிய அவுட்லெட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். கண்டிப்பா போய் இங்க விசிட் பண்ணுங்க. வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் இன் டு வீடியோ. இது கரெக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநீர்மலை மெயின் ரோட்ல தான் இருக்குது, பம்மல் போகிற வழியில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் ஸ்மார்ட் சூப்பர் மார்ட்க்கு. இதுதான் என்ட்ரன்ஸ் இப்போ போகிற வழி. இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்னா பெட்ஷீட் பெட் கவர்லாம் தான் பார்த்தோம். அது வந்து ரொம்ப நல்ல ஆஃபரில் இருந்தது. என்னென்னா பை ஒன் கெட் டூவில் இருந்தது. 1000 ரூபீஸ் தான் அரௌண்ட் பெட் கவர் பெட்ஷீட் தான். எல்லாமே ரொம்பவே பெருசு. ஸோ நெக்ஸ்ட்டு வாட்சஸ், அப்புறம் வந்து இந்த ஆக்சசரிஸ், ரப்பர் பேண்ட், க்யூடான கிளிப்ஸு, அப்புறம் போ, எல்லாமே பேங்கிள்ஸ், நெயில் பாலிஷ், எல்லாமே ரொம்ப ஆஃபரில் இருக்குது. இதில் என்ன ஒரு சுகமான விஷயம்னா எங்களை வந்து வீடியோவே எடுக்க விடலை. பிகாஸ் அங்கே அலௌட் கிடையாது வீடியோ எடுக்கிறது. இருந்தாலுமே திருட்டுத்தனமாக நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். எல்லாமே வீடியோ மோஸ்ட்டாக நான் கவர் பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் நல்ல ஆஃபரில் போயிட்டுருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணேன். இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா இது 300+ இருந்தது. இதில் வந்து எதுவுமே ஆஃபர் கிடையாது இந்த ஆக்சசரிஸில். ஏன் இவ்வளோ இருந்ததுன்னு கேட்டப்போ தான் சொன்னாங்க இது வந்து 6 மந்த்ஸ் 1 இயர் நல்லா இருக்குமா, ஃபேடே ஆகாதுன்னாங்க. இந்த இயர் இயரிங்லாம் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஆஃபரில் இருந்தது. எல்லாமே 399, 499 அந்த ரேஞ்சில் மட்டுமே தான் இருந்தது. அப்புறம் பாய்ஸ்க்கு டிஷர்ட்டு, அப்புறம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஜீன்ஸு எல்லாமே குவாலிட்டியாக இருந்தது கிளாத் கூட. ஆனால் வந்து எதுவுமே அட்ராக்டிவாக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து மேபி எல்லாருமே பிக் பண்ணிட்டாங்களா என்னது எதுவும் தெரியல. ஆனால் எதுவுமே அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. பட் எல்லாமே நல்லா இருக்குது. மெட்டீரியல்லாம் நல்லா தான் இருந்தது. இது 499 இந்த ஷர்ட், எல்லாமே ஃபார்மல் ஷர்ட்டு, எல்லாமே ரொம்ப நல்லா. இந்த பேண்ட் கூட எல்லாமே 399 கிடைக்குது. இங்கே ஷூஸ்லாம் கூட இருக்குது. பட் அதெல்லாம் அந்தளவுக்கு வர்த் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எதுவும் குவாலிட்டியாக இல்லாத மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது சொல்லியே ஆகணும். இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாமே டெய்லி இங்கே வந்து வருமா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ்லாம். ஸோ இங்கே போனீங்கன்னா எது வாங்குறீங்களோ இல்லையோ ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக வாங்குங்க, வெஜிடபிள்ஸ்லாம் கண்டிப்பாக வாங்குங்க. எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நாங்கள் வந்து சாத்துக்குடி அது இதுன்னு நாங்கள் நிறையா வாங்கிக்கிட்டோம். டொமேட்டோ எல்லாமே ஆஃபரில் இருந்தது. டெண்டர் கோகோனட் எல்லாமே ஆஃபர் தாங்க இங்கே. 38 ரூபீஸ் அது வந்து வேரி ஆகும் கண்டிப்பாக. ஒரு நாளுக்கு இன்னொரு நாள் அந்த மாதிரி வேரி ஆகும். இது மட்டும் இல்லை எல்லா ஆஃபருமே வேரி ஆகும். இப்போ நான் வந்து 399 அந்த டாப்ஸ்லாம் பார்த்துருப்பேன், இயரிங்ஸ்லாம் பார்த்துருப்பேன். பட் நீங்கள் வந்து அப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேரி ஆகும். அப்புறம் இந்த பன்னீர் சொல்லி ஆகணும். இதில் வந்து 120 என்னமோ ஒரு பன்னீர் இருந்தது. ஆக்சுவல் ப்ரைஸ் அது வந்து 180 இருந்தது. பட் ஆஃபரில் வந்து அது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 80 ரூபீஸும் 90 ரூபீஸ்க்கோ தராங்க. அப்புறம் இந்த மலபார் பரோட்டாலாம் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. பீஸ்க்கு 5 பீசஸ்ங்கிறது ரொம்பவே வர்த்து. நெக்ஸ்ட் இந்த மேட் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் டூ ஃப்ரீ. இந்த மேட் என்ன ரேட்னா 99 ரூபீஸ் தான் நான் பார்த்தேன். ஸோ 99 ரூபீஸ்க்கு 3 மேட்டுங்க போது இட்ஸ் வர்த் ஃபார் மணி. இந்த பிரெட் எல்லாமே வந்து ஆஃபரில் தான் இருக்குது. இட் வேரிஸ் டே பை டே அப்படின்னு தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மைக்ளாம் இதெல்லாம் வந்து நெயில் பாலிஷ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் முன்னாடி வந்தப்போ இது 25 ரூபீஸ் தான் சொன்னாங்க இந்த நெயில் பாலிஷ். பட் இப்போ 37 ரூபீஸுங்கிறாங்க. ஸோ மாறிட்டே இருக்கும் அந்த ஆஃபரில். அதனால இந்த ரப்பர் பேண்ட் எல்லாமே ஆக்சுவல் ப்ரைஸ் கிடையவே கிடையாது. எல்லாமே அந்த எம்ஆர்பியை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு 2 ரூபாயாக இருந்தாலும் நமக்கு அது வந்து வெளியில் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் ஆஃபர் நல்லாவே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 125 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. எல்லாமே குவாலிட்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக போனீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் BLCC இந்த ப்ராண்ட்லேருந்து வந்து சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே போய் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க எல்லாமே அதோட ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த வுடன் ஸ்பூன் இந்த செட் வாங்கினோம். இது வந்து 49 ரூபீஸ்க்கு இந்த செட் ரொம்பவே வர்த்து தான் சொல்லுவேன். இந்த மாதிரி தேடி தேடி நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆக்ஸ் பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் 210 இருந்தது. பட் ஆஃபரில் வந்து 120 என்னமோ தராங்க. பிஸ்கெட்ஸ் எல்லாமே ஆஃபர் தான். இந்த ஸ்நாக்ஸ், குக்கீஸ் எல்லாமே. குக்கீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பை ஒன் கெட் ஒன் தான். ஆனால் ஹோல் பேக்கெட்டாக எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹோல்சேல் ஷாப் தான். குக்கர்லேருந்து எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து 1146 சேவ் பண்ணுறோம். இது ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து இது தானா அப்படின்னு நான் வந்து பார்த்தேன். இது தான் இதோட ப்ரைஸு. இங்கே வந்து கம்மியாக தான் தராங்க.
இங்கே இவங்கக்கிட்ட இல்லாத எதுவுமே இல்லை. பேர்னர்லேருந்து இண்டக்ஷன் ஸ்டவ்லேருந்து எவ்ரி திங் எல்லாமே வச்சுருக்காங்க இவங்க. அப்புறம் விஸ்பர் ஸ்டே ஃப்ரீ எல்லாமே வந்து நம்ம ஹோல்சேலில் தான் எப்படியும் அதெல்லாம் நம்ம வாங்குவோம், அதை விட ஒரு 100 ₹80 அந்த மாதிரி கம்மியாக தான் தராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க, இது எல்லாமே ஆஃபரில் மட்டும்தான் இருக்கும். பட் நீங்கள் எதை எடுக்கிறதுனாலும் கொஞ்சம் பல்காக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பேக்கெட் அப்படி எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு 2 ₹, 3 ₹ அந்த மாதிரி தான் கம்மியாகும். பெரிய பெரிய பாட்டில் பெரிய பெரிய பேக்கெட்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ப்ராஃபிட் கைண்ட் ஆஃப் நல்லாவே ஒரு சேவ் ஆகுங்க மணி. இந்த பேக்ஸ்லாம் வந்து 499 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது நான் பார்த்த வரைக்குமே, எல்லா கம்பெனி பேக்ஸ் தான் அதுவுமே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவி, ஆல் கைண்ட் ஆஃப் பிராண்ட்ஸ், எல்லா பிராண்டோட டிவி எல்லாமே இருந்தது. ஸோ நம்ம இங்கே எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம், கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பண்பட வியூஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.